அனைவருக்கும் வணக்கம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்றைக்கு கட்டண வீடியோவில் சில முக்கியமான கமெண்ட்டுகள், உங்களுடைய சந்தேகங்கள் ஏராளமாக பெருகிவிட்ட நிலையில் இன்றைய கட்டண வீடியோவில் நீங்கள் கொடுக்கின்ற நீங்கள் உங்களுடைய சந்தேகங்கள் சிலவற்றுக்கு விளக்கம் கொடுக்கலான்னு பார்க்குறேன். நேரடியாகவே முதல் சந்தேகத்திற்கு போயிடலாம். கரி என்ன கேட்டிருக்கீங்க? ஐயா வணக்கம், நீங்கள் ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்தால் லக்னத்தை கூட பார்க்க வேண்டாம் என்று கூறினீர்கள். அப்போது அந்த கிரகத்தின் தசை நடைபெறும் போது சஷ்டாஷ்டகத்தில் உள்ள கிரகத்தின் புக்தியில் பலன்கள் அடிபட்டு விடுகிறது. அப்போது சுபத்துவத்தின் நிலையை விளக்கவும். ரெண்டு விஷயத்தையும் மாறுபாடான விஷயத்தை இணைக்கிறீங்க. அதாவது சுபத்துவத்தையும் அந்த 6-8 அமைப்பையும் தயவுசெய்து புரிஞ்சுக்கங்க. அதாவது நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னா, ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்தால் லக்னத்தை கூட பார்க்க வேண்டாம். சுபத்துவம் அடைந்த கிரகம் 6, 8, 12 இருந்தால் அந்த 6, 8, 12 இடங்களின் சுப விஷயங்களை செய்யும் அப்படிங்கிறத நீங்கள் ஒரு தெளிவில்லாமல் கேட்குறீங்க. இதுதான் நீங்கள் கேட்க வர்ற கேள்வியுடைய நோக்கம். நான் சொல்கிறேன், ஒரு கிரகம் சுபத்துவம் அடைந்திருக்கும் போது, எதனால் லக்னத்தை பார்க்காதீங்க. சுபத்துவம் அடையும்போது லக்னத்தை பார்க்கலைன்னா வந்து உங்களுக்கு 6, 8, 12 பாவகங்களே இல்லை. லக்னம் இருப்பதால் தான் 6, 8, 12 பாவகங்கள் வருகிறது. அக்க லக்னத்தை மறந்துடுங்க அப்படின்னு நான் சொல்லும்போது உங்களுக்கு அந்த மறைவு ஸ்தானங்கள் வராது அப்படின்னு சொல்லிடுவேன். அதோட சுபத்துவத்தின் அமைப்பில் முதல்ல வந்து ஜோதிடத்தில் 9 கிரகங்களும் தேவை, 12 வீடுகளும் முக்கியம் அப்படிங்கிற நிலைமையில் அனைத்து வீடுகளுக்குள்ளும் நல்ல ஆதிபத்தியங்களும் தீய ஆதிபத்தியங்களும் இருக்கின்றன. அப்போ ஒரு கிரகம் ஒரு பாவகம் சுபத்துவம் அடையும் போது அந்த பாவகம் அந்த கிரகத்தின் சுப நல்ல விஷயங்களும் ஒரு பாவகமே, அதாவது அதான் ஒரு கிரகம் அல்லது பாவகம் ரெண்டாக இருந்தாலும், ஒரு வீடு 6, 8, 12 ஒரு வீடு, அந்த வீட்டுக்கு நல்ல பாவக தொடர்புகள் கிடைக்கின்றன, நல்ல சுப வீடு சுப கிரகங்கள் அமர்கின்றன அந்த பாவகத்தில், அந்த பாவகத்தை சுப கிரகங்கள் பார்க்கின்றன அப்படிங்கிற போது அந்த வீட்டின் அந்த பாவகத்தின் நல்ல விஷயங்கள் நடக்கும். அதே போல் ஒரு கிரகம் 6, 8 அதிபதியாக மாறுகிறது, 6, 8, 12 கூடிய அதிபதியாக இருக்கும்போது அந்த அந்த கிரகத்திற்கு சுபத்தன்மை கிடைக்கும் போது அந்த அந்த கிரகத்துடைய சுப காரகத்துவங்கள் நிச்சயமாக நடக்கும். இதுதாங்க விதி. ஆக 6, 8, 12 வந்து 12 பார்க்கிறத விட, மறைவிடங்களை பார்க்கிறத விட நீங்கள் சுபத்துவம் பாபத்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ளும் போது அந்த கிரகத்தின் தசையில் என்ன விஷயங்கள், என்ன ஆதிபத்தியங்கள், என்ன காரகத்துவங்கள் நடக்கின்றதை நிச்சயமாக புரிந்து கொள்ள முடியும். இந்த இந்த கான்செப்டை மனசில் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க, அப்படி இருக்கும்போது லக்னத்தை கூட பார்க்க வேணாம்னு சொல்லிட்டீங்க, அப்போ அந்த சுபத்துவ கிரகத்தின் தசை நடக்கும்போது அந்த கிரகத்திற்கு 6, 8, 12 ஒரு கிரகம் சஷ்டாஷ்டகமாக 6, 8 வச்சுக்குவோம், 12 இங்கே கொண்டு வர வேண்டாம். அப்போ 6, 8, 6, 8 சஷ்டாஷ்டகமாக ஒரு கிரகத்துடைய புக்தி நடக்கும்போது பலன்கள் நடக்கிறது இல்லையே. ஆம், இந்த சஷ்டாஷ்டகத்திற்கும் 6, 8 வந்துட்டாலே, 6, 8 வந்துட்டாலே வேதிக் அஸ்ட்ராலஜியில் ட்ரெடிஷ்னல் அஸ்ட்ராலஜியில் பலன்கள் குறைவுன்றதை அடிக்கடி சொல்கிறேன். அப்போ அதையும் மீறினது தான் சுபத்துவ தத்துவம். இப்போ இந்த அமைப்பில் சஷ்டாஷ்டக நிலைகளுக்கும் சுபத்துவ தன்மைக்கும் பொருத்தம் கிடையாது. அதாவது எந்த நிலையிலும் ஒரு கிரகம் ஒரு புக்திநாதம் தசாநாதனுக்கு 6, 8 இருந்தால் அந்த புக்திநாதன் மாறுபாடான பலன்களை தருவார் அப்படிங்கிறது தான் விதி. அப்போ அந்த புக்திநாதன் சுபத்துவமாக இருந்தாலும் தசாநாதனும் புக்திநாதனும் 6, 8 இருக்கக்கூடாது. அப்போ இருக்கிற அப்படி இருந்தால் அந்த புக்திகளில் மாறுபாடான பலன்கள் நடக்கும். அதுதான் உண்மை. அப்போ என்ன பலன்கள் நடக்கும்? அந்த புக்தியின் இயல்பான விஷயங்கள் நடக்காது. இன்னொன்று, தசாநாதனே முக்கியமானவர், லக்னாதிபதியை விட தசாநாதன் முக்கியமானவர். லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தின் தூண் போன்றவர்னு சொல்லிட்டேன், ஆனால் உங்களுடைய அந்த பீரியடை எடுத்துக்கிறவர் லக்னாதிபதி வலுவாக இருந்தாலும், லக்னாதிபதி வலுவாக இருக்கும்போது தசாநாதன் கொடுக்கின்ற துன்பங்களை தாங்குவீர்கள். நல்லா புரிஞ்சுக்கணும் ஜோதிடத்தை. லக்னாதிபதி வலுவாக இருக்கிறார், தசானந்தன் அட்டமாதிபதி தசை நடக்குது, துன்பங்களை தாங்குவீர்கள். லக்னாதிபதி கெட்டு போயிட்டாரு, அட்டமாதிபதி தசை நடக்குது, தாங்க முடியாது, ஓடி போயிட்டீங்கன்னு அர்த்தம், ஊரை விட்டு ஓடி போயிட்டீங்க, கடந்த இல்லைன்னு அர்த்தம்.
ஒரு அட்டமாதிபதி தசையில வம்பு வழக்கு எட்டுக்குடையவன் தசையில உதாரணமாக கடக லக்னத்திற்கு பாபத்துவம் பெற்ற சனி தசை நடக்குது, எட்டுக்குடையவன் தசை நடக்குது. அப்ப அந்த எட்டுக்குடையவன் தசை நடக்கும்போது தாங்க முடியாத கொடுமைகள் நடக்கும். எட்டுக்குடையவனை வந்து எல்லா ஜென்ம விரோதி எட்டுக்குடையவனாக வந்தா கடுமையான கெடுபிடங்கள் நடக்கும். அப்ப எட்டுக்குடையவன் பாபத்துவமாகி தசை நடத்தும்போது என்ன நடக்கும்? வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து கடன் நோய் எதிரி இத்தனையும் நடக்கும். மேலிருந்து இதை விட பாபத்துவ அமைப்புகள் எதிர்பாராம மேலிருந்து கீழே உள்ளதன் உயரமான இடங்கள்ல வந்து கடுமையான விஷயங்கள் நடக்குது. இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம். இதுல சுருக்கமா சொன்னது வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் கடன் நோய் எதிரி, இதை வந்து சுருக்கமா சொல்லிட்டேன். இது வந்து பாபத்துவ விஷயங்கள். அப்ப இந்த எட்டுக்குடையவன் உதாரணமாக கடக லக்னத்திற்கு, கடக லக்னத்திற்கு சந்திரன் பூரண சந்திரன் நிலையிலிருந்து உச்சமாக இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்ப எட்டாம் இடத்தில் பாபத்துவமாக சனி பார்வை ராகு சேர்க்கை, சனி ராகு ராகு அங்கே எட்டு சனி ராகு இருக்குதுன்னு வச்சுக்குவோம். கடக லக்னத்துக்கு எட்டில் சனி ராகு சேர்ந்து எதிரே செவ்வாயின் பார்வையில் இருந்து கடுமையான பாபத்துவ அமைப்புல இருந்து அவர் தசை நடத்தினால் உங்களால கொடுமைகளை தாங்க முடியும், அவ்வளவுதான். ஆனா கொடுமைகள் நடக்கும், கொடுமைகள் நடக்கும். இதே சனி ராகு எட்டில் அமர்ந்து அவரை குரு பார்த்தார்னு வச்சுக்குவோம். பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கின்ற குரு பார்க்கிறார், அல்லது இரண்டாம் இடத்திலிருந்து நேருக்கு நேராக குரு பார்க்கிறார், அந்த கொடுமைகள் உங்களுக்கு நடக்காது. சுபத்துவ அமைப்புல வந்து உங்களுக்கு கொடுமைகள் நடக்காது. என்னதான் குரு வலிமை, என்னதான் சனியும் ராகுவும் எட்டில் பாபத்துவ அமைப்புல இருந்தாலும் அந்த எட்டாம் இடத்து பாபத்துவ அமைப்புகளை தடுக்க நடக்க விடாமல் குரு தன்னுடைய பார்வையால் தடுப்பார். அங்கே சுக்கரனும் சேர்ந்துட்டாங்க, சுக்ரவும் சேர்ந்துட்டாங்க, அங்கேயே இருக்கிறார்கள், அந்த பாவக்கிரகங்களை சுபத்துவப்படுத்துகிறார்கள், நிச்சயமாக அந்த கொடுமைகள் நடக்காது. இதுதாங்க பாயிண்ட். இந்த சுபத்துவ தத்துவத்தில் நீங்கள் இதைத்தான் புரிஞ்சுக்கணும். அதாவது லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பொழுது எட்டாம் அதிபதி எந்த ஒரு நிலையிலும் தசை நடத்தினாலும், லக்னாதிபதி தான் வந்து ஒரு முழுமையான முழு முதல் கிரகம் அப்படின்றத அடிக்கடி சொல்கிறேன். அப்போ லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பொழுது எட்டாம் அதிபதி ஆறாம் அதிபதி எத்தகைய தீய பலன்களை தந்தாலும் அதை நீங்கள் எவ்வளோ அடித்தாலும் உங்களை நீங்கள் அதை தாங்குகின்ற வலுவோடு இருப்பீர்கள். இதே நேரத்தில் அதே கடக லக்னம் லக்னாதிபதி நீச்சம், லக்னாதிபதி நீச்சமாகி ராகுவோடு சேர்க்கைன்னு கூட வச்சுக்கலாம். லக்னாதிபதி கடக லக்னம் விருச்சிக ராசி, கடக லக்னம் விருச்சிக ராசியாகி அங்கே ராகுவோடு சனியே இவர் சேர்ந்திருக்கிறார், ராகு சேர்ந்திருக்கிறார். லக்னாதிபதி சந்திரன் ஐந்தாம் இடத்தில் நீச்சமாகி ராகுவோடு சேர்ந்திருக்கிறார், சுத்தமாக உழவுழந்து விட்டார். அமாவாசைக்கு பக்கத்தில் தனுசில் வந்து சூரியன் இருக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்போ அமாவாசைக்கு பக்கத்தில் இருள் சந்திரனாகி ராகுவோடும் இணைந்து அப்போது அப்போ வந்து உங்களுக்கு என்ன வந்துடும்? அனுஷ நட்சத்திரம், கேட்ட நட்சத்திரம். அப்போ இந்த அமைப்பில் வந்து சனிதசை வந்து சிறு வயதிலே வந்துடும். அப்போ சிறு வயதிலே வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, விசாக நட்சத்திரத்தில் பிறந்திருக்கிறார், நான்காம் பாகத்தில் பிறந்திருக்கிறான்னு வச்சுக்குவோம். அப்போ ஐந்து வயதிலிருந்து நான்கு வயதிலிருந்து இவருக்கு சனிதசை ஆரம்பம், எட்டில் இருக்கின்ற சனிதசை. இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்கு தான் சொல்கிறேன், நீங்கள் புரிஞ்சுக்கங்க அவ்வளோதான். அப்போ எட்டில் இருக்கின்ற சனிதசை ஆரம்பம்னு வச்சுக்குவோம். அப்போ அந்த எட்டில் இருக்கின்ற சனிதசை வறுத்து எடுக்கும், அல்லது வேறு வகையில் சனி பாபத்துவ சந்திரன் பாபத்துவம் அடைந்திருக்கிறார். ஒரு வாலிப வயதில் சனிதசை வருகிறது. எட்டாம் இடத்தில் சனி ஆட்சி மற்றும் மூலத்திரிகோண அமைப்பில் அமர்ந்து அங்கே ராகுவோடு அல்லது வேறு விதமான பாபத்துவ அமைப்புகளோடு இருக்கும் நிலையில் சந்திரன் கடக லக்னத்திற்கு தேய்பிரை சந்திரனாகி அமாவாசை நிலைக்கு பக்கத்தில் சென்று ஒரு கடுமையான ஒரு அமைப்புகளில் ஒளி இழந்த நிலைமைகளில் இருக்கும் பொழுது சனிதசை வரும் பொழுது அந்த சனிதசை உங்களை ஊரை விட்டு ஓட வைக்கும். அதுதான் லக்னாதிபதி வலுவாக இருப்பின் ஆறு எட்டு பன்னிரெண்டு குடையவர்கள் பாபத்துவமாக இருந்து தசை நடத்தும் பலன்களை தாங்கி நின்று ஜெயிப்பீர்கள். லக்னாதிபதி வலுவாக இல்லாத நிலைமையில பாபத்துவ அமைப்புகள் தருகின்ற நிலைமையை சமாளிக்க முடியாமல் ஓடி போயிடுவீங்க, சமூகத்தில் அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் இழந்துடுவீங்க, நடப்பினமாக இருப்பீர்கள். அவனே அவ்வளோதான், ஏன் வேலைக்கு ஆகாதாள், அந்த மாதிரியான ஒரு பேர், வாழ தகுதியற்றவர்கள் அப்படின்ற ஒரு பேர் வந்துடும். அதுலேயும் இந்த அட்டமாதிபதி ஆறுக்குடையவர்கள் ஜென்ம விரோதிகளாக லக்னாதிபதிக்கு வரும்போது மிகப்பெரிய அமைப்புகள் வரும். அதுதான் ஹரி நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ இதைத்தான் வந்து சுபத்துவம் பாபத்துவம். அதே நேரத்தில் உள்ளுக்குள் நீங்கள் தசாபுக்தி அமைப்புகளில் புக்திநாதன் ஆறு எட்டாக வருகிறார்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ அந்த புக்திநாதன் தன்னுடைய பலன்களை, ஏன்னா தசாநாதன் தான் சீஃப், தசாநாதனுக்கு அடங்கித்தான் லக்னாதிபதியே நடக்க வேண்டும் அப்படிங்கிற நிலைமையில் புக்திநாதன் எதையுமே செய்ய முடியாது. இதை மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் லக்னம் யோகம் அதுதான் நான் வந்து ஜாதகம் யோக ஜாதகமாக இருந்தாலும் தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருக்க வேண்டும் அப்படின்னு நான் சொல்கிறதற்கான காரணமும் அதுதான். அப்போ இந்த அமைப்பில் வந்து இந்த அமைப்பில்
புக்திநாதன் எந்த நிலையிலும் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவர். ஒரு தசை அப்படிங்கிறது பிறக்கும் போதே அது ஒரு யோக அமைப்பில் இருக்கணும், இருந்தால் தான் வந்து அந்த மனுஷ யோகன் அப்படி யோகவான் அப்படின்றது சொல்லப்படுகிறது. அதில் என்ன ஒரு மிக மிக முக்கியம் அப்படின்னு சொன்னால், ஒரு செவ்வாய் தசை 7 வருஷம்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் முழுக்க முழுக்க செவ்வாயின் ஆதிக்கத்தினுள் போய்விட்டீர்கள்னு அர்த்தம். இது மாறவே மாறாத ஒன்று. லக்னாதிபதி உங்களை கண்ட்ரோல் பண்ணல, லக்னாதிபதி செவ்வாய் தருகின்ற விஷயத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். நீங்கள் எந்த லக்னம்ன்றதை பொறுத்து. ராகு தசை 18 வருஷம் நடக்குது, ராகுவோட ரூலிங்கில் நீங்கள் போயிடுறீங்க. ரூலிங் பிளானட்டுன்றது தசாநாதனை தான் நான் சொல்லுவேன். தசாநாதன் தான் அனைத்தையும் தருகின்ற ஒரு கிரகம். வேதிக் அஸ்ட்ராலஜியில் அப்படித்தான் சொல்லப்படுகிறது. அந்த 18 வருஷமும் ராகுவின் ஆதிக்கத்தினுள் நீங்கள் சென்று விடுகிறீர்கள். ராகு தசை நடந்தால் ராகுவோட ஆதிக்கத்தில் தான் போயிடுவீங்க. அந்த ராகு நல்லது கெட்டதுகளை உங்களுக்கு கொடுப்பார். அந்த நல்லது கெட்டதுகளை லக்னாதிபதி பெற்றுக்கொள்ளுகிறவர், அவ்வளோதான். லக்னாதிபதியால் வந்து அதை தாங்கிக் கொள்ளவோ அதை தாங்கிக் கொள்ள இயலாதவோ ஒரு நிலைமையில தான் இருக்க முடியுமே தவிர, ராகு தரும் பலன்களை கொடுக்க மறுக்க தடுக்க எந்த நிலையிலும் லக்னாதிபதியால் முடியாது. ஆகவே ஒரு மனிதனுக்கு தசாபக்தி அமைப்புகள் தான் வந்து ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான ஒரு அமைப்புகள். நல்ல தசாபக்திகள் வந்தால் தான் அவன் கொடுத்து வச்சுவேன். நல்ல தசாபக்திகள் வரல, சாதகமற்ற அன்ஃபேவரபிள் இதுதான். அதுக்கு தான் அந்த அவயோக தசாபக்திகள் வரக்கூடாது வரக்கூடாது வரக்கூடாதுன்னு சொல்கிறது. லக்னாதிபதி என்பது ஒரு ஜாதகத்தை தூக்கி நிறுத்தும் அமைப்பு என்றாலும் சம்பவங்களை நிர்ணயிப்பது தசாபக்திகள் தான். அப்போ இந்த அமைப்பில் சுபத்துவமான தசாபக்தி வந்துருச்சு கொடுத்து வச்சவங்க. அதனுள் சஷ்டாஷ்டகமான 6-8 இருக்கிறத பற்றிலாம் கவலை கிடையாது. 6ஆம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருந்தால் அந்த தசை நடத்தினால் 6ஆம் இடத்தின் சுப பலன்களை செய்ய போகிறது. 8ஆம் இடத்தில் ஒரு சுபகிரகம் இருந்து தசை நடத்தினால் 8ஆம் இடத்தின் சுப விஷயங்களை தன்னுடைய சுப ஆதிபத்தியங்களோடு கலந்து தரப்போகிறது. முழுக்க முழுக்க சுபத்துவமாக இருக்கும் போது 8ஆம் இடத்துல சுபகிரகம் இருந்து 8ஆம் இடமே சுபத்துவமாகி 8ஆம் இடம் சுபத்துவமாக இருக்கும்போது 100 கணக்கான கோடிகள் எதிர்பாராத அதிர்ஷ்டம்னு சொல்கிறானே, பங்கு சந்தை சூதாட்டம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் 8ஆம் இடம் 6ஆம் இடம்னா கொட்டும். தசை 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி எதிரியின், 6ஆம் அதிபதியை ஏன் சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதிரியின் லாபம், எதிரியின் தனம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. எதிரின்னு சொன்னால் பப்ளிக்கோட மணி கூட எதிரியோட மணின்னு தான் சொல்லலாம். ஒரு 1000 பேர் லாட்ரி டிக்கெட் வாங்குறாங்க இல்லையா, லாட்ரி டிக்கெட் நடத்துகிறவர் எப்படி கோடீஸ்வரர் ஆகிறார், ஒவ்வொருவரும் ஒவ்வொரு ரூபாய் கொடுத்து அதை அவருக்கு வாங்கி அவருக்கு லாபத்தை கொடுக்கிறார்கள் அப்படின்னு தான். இதெல்லாம் 6ஆம் இடம் 8ஆம் இடத்துடைய அதாவது வெளியே சொல்லிக்க முடியாத வகையில் வருகின்ற பணங்கள் அப்படின்றதெல்லாம், அதாவது கொஞ்சம் சொல்ல கூச்சப்படுகின்ற பணம். எப்படிப்பா சம்பாரிச்சா, லாட்ரி டிக்கெட்டில் சம்பாரிச்சானா, அவர் என்ன லாட்ரி டிக்கெட்டில் தானே சம்பாரிச்சார் அப்படின்ற மாதிரியான ஒரு இழப்பங்கள் வருது இல்லையா. அந்த இழப்பமான எண்ணங்களை கொடுக்கக்கூடியவர்கள் 6, 8, 12 கூடியவர்கள், அதாவது முறையற்ற வழியில் தகாத வழியில் வருகின்ற பணம்னு சொல்லிடலாம். ஆக மறைவிடங்கள்ன்றத நிறைய பேர் வந்து அப்படியே கன்ஃபியூஸ் ஆகிறீங்க. மறைவிடங்கள் சுபத்துவமானால் அவர்கள் கொட்டு கொட்டு என்று கொட்டுவார்கள். அதிலும் 8ஆம் இடம் சுபத்துவமானால் அதை தான் அழுத்தி அழுத்தி சொல்கிறேன், எதிர்பாராத அதிர்ஷ்டம் 8ஆம் இடத்தின் குணம் அப்படின்னு சொல்லிட்டு. பங்கு சந்தையில் இதே கடக லக்னம், 8ஆம் இடத்துல குரு மாட்டிக்கிட்டாரு, 8ஆம் அதிபதியும் அங்கேயே சனி சுபத்துவமாகி விட்டார், கூடவே புதனும் அங்கேயே இருக்கிறார். குரு சனி புதன் 8ஆம் இடத்தில் அதிகமான சுபத்துவ அமைப்பில் வேறு எந்த விதமான கெட்ட பாபத்துவ அமைப்புகளும் இல்லாமல், ராகு செவ்வாய் போன்ற தொடர்புகள் இல்லாமல் குரு சனி புதன் வந்து உட்கார்ந்து அந்த இடத்துல குரு தசையோ சனி தசையோ புதன் தசையோ அதிக சுபத்துவமான கிரகத்தின் தொழில் அமையும் போது பங்கு சந்தையில் அவர் 100 கணக்கான கோடிகளை சம்பாதிப்பார். ஏன்னா குரு வந்து 8ஆம் இடத்துல உட்காந்தா 12ஆம் இடத்தை பார்ப்பார், 12ஆம் அதிபதியும் சுபத்துவப்படுத்துவார், 8ஆம் அதிபதியும் சுபத்துவப்படுத்துவார். அப்போ குருவின் வலிமைக்கேற்ப குரு வேறு அங்கே வந்து 9ஆம் இடத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறார். அப்போ இந்த அமைப்பில் வந்து ஒருத்தர் கடக லக்னத்துக்கு அந்த லக்னாதிபதி வலு, இது இத்தனைக்கும் லக்னாதிபதி வலுவாக இருக்கணும். இதுதான் இந்த தசாபக்தி அமைப்புகள் நன்றாக இருந்தாலும் அந்த தசாநாதன் கொடுக்கக்கூடிய செல்வத்தை அல்லது துன்பத்தை, செல்வத்தை தாங்கக்கூடிய அமைப்பிற்கு அல்லது துன்பத்தை தாங்கக்கூடிய அமைப்பிற்கு லக்னாதிபதி வலுவாக இருக்க வேண்டும். இதுதான் பாயிண்ட். இதில் போட்டு குழப்பிக்கவே குழப்பிக்காதீங்க. லக்னாதிபதியுடைய வலுவையும் தசாநாதனுடைய விஷயத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. குழப்பிக்கிறது வந்து உங்களுக்கு வந்து இப்போ நான் சொன்னது போல் அந்த லக்னாதிபதி என்பது வேறு, தசாநாதன் என்பது வேறு. லக்னாதிபதி உங்களை உங்களை குறிக்கிறார், தசாநாதன் என்பவர் உங்களுக்கு கொடுப்பதை குறிக்கிறார் அப்படிங்கிறது தான் நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். லக்னாதிபதி உங்களை குறிக்கிறார், ஆனால் தசாநாதன் உங்களுக்கு வெளியிலிருந்து வரும் நல்லவை கெட்டவைகளை குறிக்கிறார். வெளியிலிருந்து வரும் நல்லவை கெட்டவைகளை நீங்கள் தடுக்கவோ ஏற்று மறுக்கவோ முடியவோ முடியாது. அவர்கள் கொடுப்பதை நீங்கள் வாங்கி கொண்டுதான் ஆக வேண்டும். அங்கே
நல்லவைகளை கொடுக்க போகிறார்களா தீயவைகளை கொடுக்க போகிறார்களா என்பது உங்களுடைய பூர்வ ஜென்ம கர்ம அமைப்பின்படி நடக்கும் அப்படின்னு ஜோதிடத்தில் சொல்லிடுறோம். ஆகவே தசாநாதன் ஒரு 120 வருஷம் 60-70 வருஷம் நீங்கள் நல்ல தசாநாதர்கள் ஆக்கு வயலில் போகிறீங்க அப்படின்றது உங்களுடைய பெரிய ஒரு பெரிய அமைப்பு. இது உள்ள அந்த சஷ்டாஷ்டகம்னு கேட்டதுக்காகத்தான் நான் இவ்வளோ தூரம் சொன்னேன். அந்த 6-8 அதிபதி புக்திநாதர்கள் உள்ளுக்குள்ளே இருக்கின்ற 6-8 வந்து கண்டிப்பாக நடக்கத்தான் செய்யும். 6-8 பொதுவாக வரக்கூடாது. 6-8 என்னதான் இதாக இருந்தாலும் இப்போ வந்து உதாரணமாக 6ஆம் அதிபதி 8ஆம் அதிபதி 6ஆம் அதிபதி தசையில 8ஆம் அதிபதி புக்தி, அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். 6ஆம் அதிபதி தசையில 8ஆம் அதிபதி புக்தி, ரெண்டு பேரும் சுபத்துவமாகி தங்களுக்குள் கேந்திர கோணங்களில் இருந்தால் கெடுதல் நடக்காது. இப்போ நீங்கள் கேட்குறதுல இன்னும் டெப்த்தாக வர்றேன், இன்னும் கொஞ்சம் டெப்த்தாக வரேன். நீங்கள் என்ன கேட்டீங்க, அந்த கிரகத்தின் தசை நடைபெறும் போது சஷ்டாஷ்டகத்தில் உள்ள கிரகத்தின் புக்தி நடைபெறும் போது பலன்கள் அடிபட்டு விடுகிறது. அப்போ 6-8 எப்படி பார்க்கணும்? ரொம்ப டஃப்பாக புரிஞ்சுக்கிற கேள்வியை கேட்டிருக்கிறீங்க, நான் எளிமையாகவே விளக்குறேன். அதாவது 6ஆம் அதிபதி தசையில 8ஆம் அதிபதி புக்தி நமக்கு கெடுதல்களை தரும் என்று போதிக்கப்பட்டிருக்கிறது. எப்போது கெடுதல்களை தரும்? 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பாபத்துவமாக இருக்கின்ற நிலைமைகளில் கெடுதல்களை தரும். இதே 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற நிலைகளில் அதிக கெடுதல்கள் வரும் தங்களுக்குள் அவர்களை 6-8 இருக்கும்போது. 6ஆம் அதிபதி 8 பாபத்துவமாக இருந்து 8ஆம் அதிபதி 6 பாபத்துவமாக இருந்து இவருடைய புக்தி நடக்கும்போது இவர்கள் தங்களுக்குள் 6-8 இருந்து, இதுதான் வந்து கடுமையான அமைப்பு. 6ஆம் அதிபதி 8 பாபத்துவம், 8ஆம் அதிபதி 6 பாபத்துவம். இந்த 6-8 தங்களுக்குள் சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற நிலைமை நிச்சயமாக 6ஆம் பாவகத்தின் கெட்ட பலனையும் 8ஆம் பாவகத்தையும் கெட்ட பலனையும் இந்த தசாபுக்திகள் செய்தே தீரும். வம்பு வழக்கு அசிங்கம் கேவலம் விபத்து மரணம் இதெல்லாம் நடக்கும். அதாவது 8ஆம் அதிபதி 6 நெட்டில் உட்காந்துருக்கிறாருன்னு வச்சுக்கோம். 6 நெட்டில் உட்காந்துருக்கிறாரு, அல்லது 8ஆம் அதிபதியை 6 போய் மறைஞ்சிட்டார். அப்போ வந்து ஒருத்தர் ஹாஸ்பத்திரியில் இருக்கிறார். ஹாஸ்பத்திரியில் இருக்கிறவர் ஆப்ரேஷன் ஆகும்போது பழைக்க பண்ணலாமா வேணாமான்னு கேட்டால் நல்ல பதில் இல்லை. இந்த இடத்துல அது நடக்காது, சரியாக வராது, க்யூர் ஆக மாட்டார். அல்லது விபத்து நடந்துருச்சு, 6ஆம் அதிபதி 8 இருந்து விபத்து நடந்திருக்கிறது, 8ஆம் அதிபதி என்ன பண்ணுவார்? இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக அவர் இறந்து போவார். 6ஆம் அதிபதி 8 இதை தான் 6-8 தங்களுக்குள் 8-8 பாபத்துவம். இதே 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் சுபத்துவ அமைப்பில் இருக்கிறார்கள். சுபகிரக சேர்க்கை சுபத்துவ பார்வையில் இந்த அமைப்பில் இருந்து தங்களுக்குள் கேந்திர கோணங்களில் இருக்கிறார்கள். 6-8 மறையில அந்த இடத்துல 6-8ஆம் அதிபதிகளுடைய 6-8ஆம் வீடுகளுடைய சுப அமைப்புகள், இப்போது நான் சொன்னதை போல பங்குச்சந்தை லாபம் சூதாட்டத்தில் மிகப்பெரிய அமைப்பு, வெளியில் சொல்லிக்க முடியாத அளவிற்கு எப்படி பணம் வந்ததுன்னு சொல்ல முடியாத அளவிற்கான தன லாபங்கள், வெளிநாட்டு விஷயங்கள் இதெல்லாம் நடக்கும். இவ்வளோதான். இந்த சுபத்துவ பாபத்துவ அமைப்பை எப்போது புரிந்து கொள்கிறீர்களோ அப்போது நான் சொல்லிக் கொடுக்குறது அப்படியே பட்டுன்னு விளங்கும். 6ஆம் அதிபதி 8ஆம் வீட்டில் 8ஆம் அதிபதி 6ஆம் வீட்டில் பரிவர்த்தனையோ பாபத்துவ அமைப்போ இருக்கும்போது நிச்சயமாக நல்ல பலன்கள் இல்லை, விபத்து நோய் மரணம் போன்ற விஷயங்கள் நடக்கும். அவர்களுக்குள்ள 6-8 இருந்தாலும் இது நடக்கும் கண்டிப்பாக. ஒருத்தர் நோய் வந்துட்டாரு, ஆக்சிடென்ட் ஆயிருக்கிறாரு, 6-8 உட்காந்துருக்கிறாரு, கண்டிப்பாக அவர் மரணம் அடைஞ்சிருவார், தேரமாட்டார். அதே அவர் சுபத்துவமாக 11ஆம் இடத்தோட தொடர்பு கொண்டு அல்லது வேறு விதமான அமைப்புகளில் சுப அமைப்புகளில் இருக்கிறார், அடிபட்டுட்டாரு, தேர்வார். இந்த சுபத்துவ அமைப்புகளில் கொஞ்சம் நான் இப்போ நான் சொல்கிறது உங்களை கன்ஃபியூஸாக சுத்தம். நான் பெரும்பாலும் சில வீடியோக்களை திரும்ப திரும்ப பாருங்கன்னு சொல்லுவேன்ல, அதில் இந்த வீடியோவும் ஒன்று. ஆக தங்களுக்குள் அவர்கள் 6-8 இருப்பது எந்த நிலையிலும் இருவரின் பலன்களையும் சரியாக செய்ய விடாது தான். அதில் சுபத்துவம் பாவத்துவம் பார்க்காதீங்க. தசாநாதனும் புக்திநாதனும் சஷ்டாஷ்டகமாக இருக்கின்ற நிலையில் அவர்கள் நல்ல பலன்களை செய்வது இல்லை. புக்திநாதன் தசாநாதனுக்கு கட்டுப்பட்டவர் என்ற நிலையில் அவர் நல்ல பலன்களை செய்ய மாட்டார், அது நல்ல பலன்கள் ஆகாது. அதே நேரத்தில் 6-8 சுபத்துவமாகி 6-8 இருந்தால் கெடுபலன்கள் நடக்காது. பாவத்துவமாக இருந்து தங்களுக்குள் 6-8 இருக்கும்போது கடுமையான கெடுபலன் விபத்தோ நோயோ கடனோ ஊரை விட்டு ஓடி போகிறது மரணம் அடைஞ்சிருது இந்த மாதிரியான பலன்கள் நடக்கும். சஷ்டாஷ்டகம்ங்கிறத இப்படி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றபடி 6-8 சுபத்துவத்தை நான் சொன்னதை புரிஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து புரியலை, இது கண்டிப்பாக வந்து ரொம்ப டஃப்பான விஷயம், கொஞ்சம் எளிமையாக சொல்லியிருக்கிறேன். புரியாத நிலையில் இந்த வீடியோவை திரும்ப திரும்ப பார்க்கறது நல்லது. சரி, அடுத்து ஹரிகிருஷ்ணன், நீங்கள் ஹரியா? நீங்கள் ஹரிகிருஷ்ணன், வணக்கம் ஐயா. ராகு கேதுவிற்கு வீடு கொடுத்தவன் திரிகோணத்தில் அமர்வது சரியா தவறா, அல்லது 3-6-8 மறைந்தால் எப்படி பலன் தரும்? ஹரிகிருஷ்ணன் என்ன கேட்குறீங்க, ராகு கேதுவிற்கு வீடு கொடுத்தவன் திரிகோணத்தில் அமர்வது சரியா தவறா, அல்லது 3-6-8 மறைந்தால் எப்படி பலன் தரும்?
இந்த இடத்துலையும் நான் 6-8 தாங்க கொண்டு வந்துடுவேன், இந்த இடத்துலையும் நான் 6-8 எப்படின்றதை கொண்டு வந்துடுவேன். ஒரு விஷயத்த சொல்லிடுவேன், தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் எந்த நிலையிலும் அந்த தசாநாதனுக்கு 6-8-12 மறையக்கூடாது. அதுவும் ஒரு மைனஸான விஷயங்கள் தான். கேந்திர திரிகோணங்கள் அப்படிங்கிறது அப்படியே அடுத்து வந்துருங்க. ஒரு தசாநாதனுக்கு வீடு கொடுத்த கிரகம் அந்த வீட்டிற்கு 6-8-12 மறையக்கூடாது. இப்போ இந்த 6-8-12 இந்த இடத்துல தான் சுற்றி உங்களை குழப்பம். சுபத்துவத்தில் மறைவு ஸ்தானங்கள் கிடையாது அப்படின்னு நான் சொன்னாலும் இந்த 6-8-12 விஷயங்களில் வந்து இந்த இடத்துல தான் நான் வந்து பொருத்தி உங்களுக்கு சொல்லுவேன். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் அந்த தசாநாதனுக்கு கேந்திர கோணங்களில் இருப்பதும் நட்சத்திரநாதன் உட்பட ஒரு கிரகத்திற்கு சாரம் கொடுத்த கிரகம், சாரம் கொடுத்த நட்சத்திர அதிபதி அந்த கிரகத்திற்கு, தசை நடத்தும் கிரகத்திற்கு 6-8-12 மறைஞ்சாலும் பலன், நல்ல பலன்கள் இருக்காது. அதே போல் வீடு கொடுத்தவரும் கேந்திர கோணங்களில் இருக்கிறது தான் நல்லது, 6-8-12 மறையக்கூடாது. அதில் ராகுவும் அடக்கம். ராகு கேதுவிற்கு வீடு கொடுத்தவர் உச்சம் அடையணும்னு நான் அடிக்கடி சொல்கிறேன். ராகு கேதுக்கள் தங்களுடைய தசையில் நல்ல பலன்களை தரணும் அப்படின்னு நீங்கள் வந்துட்டாலே அந்த ராகு கேதுக்கள், அந்த ராகு கேதுக்களுக்கு வீடு கொடுத்த கிரகம் உச்சமடையணும். அது ஒரு மாறாத விதி. அவர் பாவ கிரகமாக இருந்தாலும் பரவாயில்ல. என்னுடைய பாவ கிரகங்களின் சூட்சுமவலு கோட்பாட்டின்படி பாவ கிரகங்கள் உச்சமடைவது இது போன்ற அவர்களுடைய வீடுகளில் அமர்ந்த கிரகங்கள் அதனுடைய தசையில் பலன் தருவதற்குத்தான் பயன்பெறுமே தவிர பாவக்கிரகங்கள் நேரடியாக பலன் தருவதற்கு அல்ல. இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாவக்கிரகம் சனி செவ்வாய் இரண்டு பேரும் நேரடியாக உச்சமடைகிறது, நேரடியாக அவர்களுடைய சனி தசை செவ்வாய் தசையில் பலன் தராது. அப்படி தரணும்னா அந்த பாவக்கிரகங்கள் சுபத்துவ சூட்சும வலுவோடு இருக்க வேண்டும். அப்படி இல்லைன்னா சனி செவ்வாயோடைய உச்சநிலை எந்த நேரத்திலும் மனிதர்களுக்கு பயன்படாது. இது வந்து பாவக்கிரக சூட்சும வலு தியரி, என்னுடைய நான் சொல்லியிருக்கிற ஒரு கோட்பாடு. அப்போ சனி செவ்வாய் உச்சம் அடைந்தால் வேறு என்ன லாபம்? சனி செவ்வாயுடைய வீடுகளான மகர கும்பம் மேஷம் விருச்சிகம் இந்த நான்கு வீடுகளில் அமர்கின்ற கிரகங்களின் தசைகள் நன்றாக இருக்கும். இதுதான் உண்மை. இது ஒரு நுணுக்கமான ஒரு விஷயம். இதை வந்து எந்த ஜாதகத்திலையும் நீங்கள் பொருத்தி பார்க்கலாம். தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் வலுவடைய வேண்டும் என்பது ஒரு விதி. அந்த விதிக்காகவே சனியும் செவ்வாயும் உச்சமடைகின்றன அப்படிங்கிறது தான் உண்மை. ஆக ராகு கேதுக்கள் இந்த மகர கும்பம் மேஷ விருச்சிக வீடுகளில் உட்காரும்போது சனி செவ்வாய் உச்சமடைகிறது மிகப்பெரிய மேன்மை. அவர்கள் அப்போது 3-11 வீடுகளாக இருந்தால் என்னுடைய தியரிப்படி 6-8-3-6-8-12 தான் இந்த சனி செவ்வாய் மறைஞ்சு உச்சமடையும். இது ஒரு பெரிய இது. இதை வந்து பிகினர்ஸ் இந்த விதியை புரிஞ்சிக்க முடியாது. நீங்கள் இதை பேப்பரில் கிப்பரில் எழுதி பார்த்தா தான் நான் சொல்கிற அந்த விதியை புரிஞ்சிக்க முடியும். இதை கட்டுரையாக எழுதியிருக்கிறேன். பாவக்கிரகங்களின் சூட்சுமவலு கோட்பாடு அப்படிங்கிற ஒரு கட்டுரையாக எழுதியிருக்கிறேன். அந்த பாவக்கிரகங்கள் சூட்சுமவலுன்றது ஒரு புத்தகமாக வரப்போது அந்த புத்தகத்தில் அப்போ நீங்கள் அந்த விஷயத்தை புரிஞ்சிக்க முடியும். ராகுக்கேதற்கு வீடு கொடுத்தவன் திரிகோணத்தில் அமர்வது சரியா தவறா? அதுதான் நல்லது. எப்போதுமே தசாநாதனுக்கு வீடு கொடுப்பவன் அந்த தசாநாதனுக்கு மறையாமல் கேந்திர கோணங்களில் அமர்வது நல்லது. கேந்திர கோணங்களில் வலுப்பெறுவது இன்னும் நல்லது. மறைந்தால் எப்படி பலந்த அப்படி மறைஞ்சால் எப்படி பலந்துடும்? தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவன் அவனுக்கு 6-8-12 மறையிறது நல்ல பலன்களை தராது. நல்ல பலன்களை தராது என்ன? அந்த கிரகத்தின் காரக ஆதிபத்திய விஷயங்களில் சரியான பலன்களை தராது. எல்லா விதிகளும் பொருந்தி சரியாக பொருந்தி வரும் நிலையில் தான் ஒரு அதிர்ஷ்டசாலி பிறக்கிறார். அதனால் நம்ம இன்னொன்று பாருங்கள், எல்லா விதிகளும் நமக்கு வந்து பொருந்தவில்லையே அப்படின்னா நீங்கள் நினைக்கக்கூடாது. எல்லா அதாவது 100 மார்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லைங்க. 100 மார்க் எடுக்கணும்னு அவசியமே இல்லை. ஒரு நல்ல யோகசாலிக்கு 65-70 மார்க் இருந்தாலே அவன் மிகப்பெரிய கோடி சொன்னாலும் 100-100 மார்க் இருக்கிறது அம்பானி மாதிரி ஆளுங்களுக்கு தான். அவர்கள் கோடியில் ஒருவர்கள் தான். அதனால் எல்லாருமே தங்களுடைய ஜாதகத்தை ஒப்பிட்டு பார்க்கும்போது எனக்கு இதில் இல்லையே அப்படின்லாம் நினைக்காதீங்க. உதாரணமாக ஒரு மனிதனுக்கு 120 வருஷம் ஆயுள் அப்படின்னாலும் 80 வருடம் நம்ம இருந்தாலே போதும், முக்கால் பங்கு இருந்தாலே போதும் அப்படிங்கிறது தான் முழு நிலைமை. எந்த ஒரு மனிதனுக்கும் ஆயுள் விஷயத்தில் அப்படியே 100 மார்க் கிடச்சிடறதில்ல. 100 மார்க் கிடச்சிட்டா அவன் வந்து 120 வருஷம் வரைக்கும் வாழ்வான். ஆனால் அது நமக்கு தேவையில்லை. 70 மார்க் எடுத்தாலே நம்ம 80 வயசு வரைக்கும் வாழ்ந்துருவோம். அதை போலவே யோகங்களை நீங்கள் கணக்கிடும் பொழுது உங்களுடைய ஜாதகமாக இருந்தாலும் பலன் சொல்வதற்கு வந்திருக்கின்ற ஜாதகமாக இருந்தாலும் யோகங்களை கணக்கிடும்போது
70% யோக அமைப்புகள் சரியாக அமைந்திருந்தாலே அவர் கொடுத்து வைத்தவர் அப்படின்னு தான் அர்த்தம். எப்போதோ ஒரு முறை மட்டுமே அத்தி பூத்தார் போல 100% வலுப்பெற்ற ஜாதகங்கள் நம்முடைய கண்ணில் படும். ஆனால் அந்த 100% முழுமையான யோக அமைப்புள்ள ஜாதகங்கள் நிச்சயமாக கோடியில் ஒருவராக இருக்கும். கோடியில் ஒருத்தர் எம்ஜிஆர், கலைஞர், ஜெயலலிதா, அம்பானி, மிகப்பெரிய சயின்டிஸ்ட், மிகப்பெரிய பணக்காரர், மிகப்பெரிய அரசியல்வாதி, மிகப்பெரிய அதிகாரம் தேஜஸோடு இருக்கக்கூடிய ஒரு ஜாதகமாக இருக்கும். ஆகவே நம்மை போன்றவர்கள் எல்லோருமே 100,000 ஒருவர்கள், 1,000, 10,000 ஒருவருடைய ஜாதகத்தில் எந்த ஒரு யோக அமைப்பும் 70% அப்படிதான் இருக்கும். 50% அந்த யோக அமைப்புகள் சரியாக இருக்கும்போது, ஃபஸ்ட்டு பிகின்னர்ஸ் அஸ்ட்ராலஜி ப்ரொஃபஷனல் அஸ்ட்ராலஜருக்கும் சேர்த்தே சொல்கிறேன், எந்த ஒரு நிலையிலும் 100% விதிகள் சரியாக வரும்னு நீங்கள் பார்க்கவே கூடாது. அப்படி பார்க்கறதுக்கும் கிடையாது. அவர்கள் எங்கேயோ எங்கேயோ ஒரு இடத்துல கோடியில் ஒருத்தர் தான். 700 கோடி பேர் உலகத்தில் இருக்கிறாங்கன்னா வெறும் 700 பேர் தான் ராஜயோகர்கள். அவங்க தான் வந்து பெரிய பிரதமர்கள், மந்திரிகள். அந்த ஒரு கோடியில் ஒருத்தர்னு சொல்கிற மாதிரி அந்த 700 பேர் மட்டும்தான் அவங்கள வந்து தனி லிஸ்ட்டில் வைக்கலாம். ஜனாதிபதி, பிரதமர், மிகப்பெரிய பணக்காரன் பில்கேட்ஸ், அந்தந்த மாதிரி ஆளுங்கள்லாம் ஒரு 700 பேர் தான் வருவாங்க. அந்த 700 பேருடைய ஜாதகம் அப்படியே தக 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 தகன்னு தேஜஸாக இருக்கும். ஆகவே இந்த அமைப்பில் வந்து ஒரு தசாநாதனுக்கு வீடு கொடுப்பவன் நிச்சயமாக எந்த ஒரு நிலையிலும் அவனுக்கு 6-12 மறையக்கூடாது. சரி, அடுத்து அதே ஹரிகிருஷ்ணன் என்ன கேட்குறீங்க, சுக்கிரனுக்கு 3-8 மறைவு ஸ்தானங்கள் என்றால் பார்வை பலம் எப்படி இருக்கும்? பார்வை பலம் அதே போல சனி மற்றும் செவ்வாய்க்கு எந்த இடம் கடுமையான ஸ்தானம்? சனி மற்றும் செவ்வாய்க்கு எந்த இடம் கடுமையான ஸ்தானம்? அது மறைவு ஸ்தானம், ஆட்சி அல்லது உச்சம், ஆனால் எப்படி செயல்படும்? கொஞ்சம் வித்தியாசமானதான் கேள்வி கேட்குறீங்க. சுக்கிரனுக்கு 3-8 மறைவு ஸ்தானங்கள் என்றால் பார்வை பலம் எப்படி இருக்கும்? 3rd இடத்தில் 8th இடத்தில் மறைவு ஸ்தானத்தில் மறைஞ்ச மறைவு ஸ்தானத்தில் இருக்கும் கிரகங்களுக்கு பார்வை பலம் இல்லைன்னு எந்த இடத்துலையும் சொல்லப்படலை. இது நல்லா புரிஞ்சுக்கங்க. ஒரு கிரகம் 6, 8, 12 மறைந்தால் அந்த கிரகம் பார்க்காது அப்படின்னு சொல்லப்படலை. இதற்காக நான் வந்து ஒரு குரு 6, 8, 12 மறையலாமான்னு ஒரு வீடியோவில் அதை வந்து இதுக்கான ஒரு கதை சொல்லியிருக்கிறேன் பாருங்கள். ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரபலமான ஜோதிடர் 6, 8, 12 மறைஞ்ச குருவிற்கு பார்வை இல்லை அப்படின்னு பாலஜோதிடம் ஏதோ ஒரு வார இதில் எழுதியிருந்தார். அப்போ நான் வந்து வெறும் ஆதித்யன் தான், ஆதித்ய குருஜி கிடையாது. ஆனால் அப்போதே வந்து நான் வந்து அந்த நேரங்கள்லேயே வந்து நான் வந்து ஜோதிடர்களோட ஜோதிட மாநாடுகளுக்கு போகிறது, ஜோதிடம் சம்பந்தமான விவாதங்களை கவனிப்பது, ஜோதிடம் சம்பந்தமான விஷயங்களை கேட்கறது, ஜோதிடர்களோடு தொலைபேசியில் உரையாடுவது போன்ற விஷயங்கள்லாம் டிஸ்கஸ்லாம் இருந்திருக்கிறேன். ஒரு மிக பிரபலமான ஒரு ஜோதிடர் 6, 8, 12 மறைஞ்ச குருவிற்கு பார்வை இல்லை அப்படின்னு அவர் எழுதியிருந்தார். அந்த கட்டுரை வந்த உடனே அந்த கீழே பாலஜோதிடம் இதெல்லாம் எப்போவுமே கட்டுரை எழுதுனா கட்டுரையாளருடைய ஃபோன் நம்பரை கீழே போடுவாங்க. அந்த ஃபோன் நம்பருக்கு நான் ஃபோன் பண்ணேன். நான் வந்து ஐயா, நான் உங்கள் கட்டுரைகளை படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், நீங்கள் இன்றைக்கி வந்து 6, 8, 12 மறைஞ்ச குருவுக்கு பார்வை இல்லைன்னு எழுதியிருக்கேன். ஆமாம், பார்வை இல்லையா, அதெல்லாம் எந்த நேரத்துலையும் 6, 8, 12 மறைஞ்ச குரு பார்க்காது அப்படின்னு எழுதினார் அப்படின்னு சொன்னார் என்கிட்ட. நான் இப்போ அவர் ஒரு திருப்பி ஒரு கேள்வி கேட்டேன், ஐயா வந்து அன்றைக்கு வந்து தனுசில் எங்கேயோ குரு இருந்தார், இன்றைக்கு தனுசில் இருக்கின்ற குரு கோட்சார ரீதியில் தனுசில் இருக்கின்ற குரு வந்து பார்க்குறாரா, பார்த்து கொண்டிருக்கிறார், எதை பார்த்துக்கிட்டு இருக்கிறாருன்னு நானே அவரை கேள்வி கேட்டேன். கேள்விக்கு அவரும் பதில் சொன்னார், இன்றைக்கு தனுசில் இருக்கின்ற குரு மேஷத்தையும் மிதனத்தையும் சிம்மத்தையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அப்படின்னு பதில் சொன்னார். 5, 7, 9 பார்த்துக்கிட்டு இருக்கிறாரியா அப்படின்னு சொன்னார். அப்போ நான் அதில் என்ன கேட்டேன்னா, அப்போ ஒரு விருச்சிக லக்கணத்தில் ஒருத்தர், அதாவது அப்போ என்ன கேட்டேன்னா, அந்த 6, 8, 12 பேஸ் பண்ணி நான் கேள்வி கேட்டேன். அதாவது இன்றைக்கு தனுசில் அமர்ந்திருக்கிற குரு மேஷத்தையும் மிதுனத்தையும் சிம்மத்தையும் பார்க்கிறார் அப்படின்னு உறுதியாக சொல்கிறீங்க. அப்போ கடக லக்னத்தில் இன்றைக்கி பிறந்த ஒருத்தருக்கு, கடக லக்னத்தில் இன்றைக்கி பிறக்கிற ஒருத்தருக்கு குரு 6, 8, 12 மறைவார், அப்போ வந்து அவர் மேஷத்தையும் மிதுனத்தையும் சிம்மத்தையும் பார்க்க மாட்டாரா அப்படின்னு கேட்டேன். ஒரு நிமிஷம் ஒன்றுமே அப்படியே பேஸ் தடிச்சு போன மாதிரி அப்படியே டம் நான் கரெக்டு தாயா அப்படின்ட்டு ஃபோனை வச்சிட்டார். திருப்பி அவர், இதுதான் உண்மை, அதாவது கோட்சாரத்தில் வந்து ஒரு கிரகம் நிலையாக பார்க்கும் என்ற நிலையில் லக்னம் எனப்படுவது பிறந்த ஜாதகத்தில் தான் வருது. கோட்சாரத்தில் ஒரு கிரகம் பார்க்கும் அப்படின்னா லக்னம் வந்ததற்கு பிறகு அவருக்கு அந்த கிரகத்திற்கு பார்வை இருக்காதுன்றது அபத்தம். ஆகவே நீங்கள் கேட்குற மாதிரி ஹரிகிருஷ்ணன் 3-8 மறைவு ஸ்தானங்கள்ன்ற பார்வை பலம் அப்படியே இருக்கும். பார்வை பலத்தை நீங்கள் வந்து சுபத்துவ பாவத்துவ அமைப்பில் தான் எடுக்கணும், மறைவு ஸ்தானங்கள் எடுக்கக்கூடாது. பார்வை பலத்தை வந்து ஒரு கிரகம் 3rd இல் மறைந்தால் 8th இல் மறைந்தால் அதற்கு பார்வை இல்லைன்னா சொல்லப்படலை. அந்த கிரகம் பாபத்துவமாயிடுச்சு, பாபத்துவமாயிடுச்சுன்னா நிச்சயமாக அந்த கிரகத்துடைய பார்வை அடிபடும். பாபத்துவம் எப்படி ஆகிறது? சூரியனோடு சேர்ந்து நெருங்குது, அஸ்தமனமாகுது,
ராகு கேதுகளோடு சேர்ந்து நெருங்குது. பாபகிரகமான சனி செவ்வாயோடு சேர்ந்து நெருங்குது. தன்னுடைய ஒளியை இழப்பதுதான் பார்வையை குறைவுன்னு சொல்றோம். பார்வை என்றது என்ன? பார்வைங்கிறது என்ன? ஒளி வீச்சு. கிரகங்களின் ஒளி வீச்சு தான் பார்வைன்னு நம்ம சொல்கிறோம். ஒரு ஒளி வீச்சு அமைப்பில் வந்து கிரகங்கள் இருக்கும்போது இப்போ ஏழாம் பார்வையாக பார்க்குதுன்னு சொல்கிறோம். என்ன? நான் உங்களை பார்க்கிறேன், நேருக்கு நேராக எனக்கு எதிரே இருக்கின்ற உங்களை பார்க்கிறேன். இது வந்து என்னுடைய ஏழாம் பார்வை. அப்போ எதிரே இருப்பவைகளை பார்க்குதுன்றது தான் கிரகத்துடைய பார்வை. அது ஒரு கிரகத்துடைய ஒளி வீச்சு. அப்போ எங்கே இருந்து பார்க்கிறேன் அப்படின்றது இல்லை, எந்த நிலையில் இருந்து பார்க்கிறேன் அப்படிங்கிறதான் உண்மை. அப்போ 3/8 இடங்களில் மறைஞ்சு இருந்தாலும் என்னுடைய பார்வை திறன், நான் சுபத்துவமாக, நான் அல்லது சுய இயல்போடு, சுபத்துவமாக இல்லை நானே வலுவாக இருக்கின்ற அமைப்பில் நிச்சயமாக எனக்கு பார்வை இருக்கத்தான் செய்யும். நிச்சயமாக எனக்கு பார்வை இருக்கும். ஆனால் அந்த 3/8 நான் மறைந்த நிலையில் ராகுவோடு சேர்ந்திருக்கிறேன், சனி செவ்வாயோடு சேர்ந்திருக்கிறேன், என்னுடைய பார்வை திறன் குறையும். இருக்கும் டிகிரியை பொறுத்து. ராகுவோடு முழுசாக ஒரே டிகிரியில் இருக்கிறேன், நான் இருள் அடைந்து விட்டேன், என்னுடைய ஒளி குறைந்து விட்டது, எனக்கே ஒளி இல்லாத போது நான் எப்படி வந்து அந்த எதிரை பார்ப்பேன் அப்படிங்கிறதான் தத்துவம். ஆக சூரியனோடு சேர்ந்து அஸ்தவங்கம் அடைந்த கிரகம் 3/8 சுக்கிரன். சுக்கிரனுக்கு மட்டும்தான் நீங்கள் கேட்டுக்கிறீங்க, நான் பொதுவாகவே சொல்கிறேன். சுக்கிரன் 3/8 சூரியனோடு சேர்ந்து அஸ்தங்கம் அடைந்திருக்கிறார். திருப்பூர் ஜிகே ஐயா ஒரு தடவை சொன்னார், ஒரு 2 டிகிரிக்குள்ளே சேர்ந்தா தான், 3 டிகிரியோ 2 டிகிரியோ சொன்னார், சேர்ந்தால் தான் அஸ்தமன கிரகத்துக்கு பலம், பார்வை பலம் இல்லை அப்படிங்கிறத நான் நிறைய ஆய்வுகளை பார்த்துருக்குறேன் அப்படின்னு சொன்னார். கிட்டத்தட்ட அது உண்மைதான். மிக மிக நெருங்கும் போது சுக்கிரன் 9 டிகிரிக்குள்ளே அஸ்தங்கம் ஆவார். அவர் வந்து சூரியனோட ஒரே டிகிரியில் இருக்கும்போது அவருக்கு பார்வை பலம் இல்லை, ஏனென்றால் ஒரு மாபெரும் ஒளிக்குள் அந்த சுக்கிரன் அமிழ்ந்து விடுகிறார். 3 டிகிரியை விட்டு விலகி அவர் வெளியே போகும்போது நிச்சயமாக அவருடைய பார்வை கொஞ்சம் கொஞ்சமாக வலுவடைந்து 9 டிகிரிக்கு பிறகு முழு பார்வை ஆகிவிடும். ராகுவோடும் இதே நேரம்தான். 2 டிகிரிக்குள்ளே ராகுவோடு சேர்ந்துகின்ற ஒரு கிரகம், சில நிலைகளில் 12 டிகிரிக்குள்ளே ராகு இருந்தாலே பார்வை பலம் சில கிரகங்களுக்கு இருக்காது. அதெல்லாம் வந்து ஒரு சில தனி கட்டுரைகளாக போடுறேன். ஏன்னா ராகு சூரிய சந்திரர்களோடு 12 டிகிரிக்குள்ளே வரும்போதே கிரகணம் ஆரம்பிச்சிடும். கிரகணம் ஆரம்பிக்குதுன்னா கிரகத்தின் ஒளி மறைக்கப்ப, சூரியனுடையோ சந்திரனுடையோ ஒளி மறைக்கப்படுகிறதுன்னு அர்த்தம். ஒரு கிரகத்தோடு ராகு 12 டிகிரிக்குள் நெருங்கும் போது அந்த கிரகத்தின் ஒளி மங்க தொடங்கி விடுகிறது, ஒளியை அந்த ராகு மறைக்க தொடங்கி விடுகிறார். எந்த நிலையில்ன்றது அப்புறமா சரியாக கணக்கு பார்க்க வேண்டிய ஒரு அமைப்பு. 1 டிகிரிக்குள்ளே தான் பூர்ணமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. 1 டிகிரிக்குள் பூர்ணமாக இருக்கும்போது அது முழுக்க அவர் கிரகணப்படுத்துகிறார்னு அர்த்தம். ஆக ராகு கேதுக்களோடு அஸ்தமனம் கிரகணம் ஆகின்ற நிலைமையில் ஒரு கிரகம் இருக்கும்போது மட்டும்தான் அதனுடைய பார்வை பலத்தை இழக்குமே தவிர, பார்வையின் வலிமை குறையுமே தவிர, நீங்கள் நினைப்பது போல 3/8 மறைவு அப்படின்னா இல்லை. சுக்கிரனுக்கு 3/8 இடம் 100% மறைவு தான், ஆனால் பார்வை உண்டு அவருடைய பலத்தை பொறுத்து. அதே போல சனி மற்றும் செவ்வாய்க்கு எந்த இடம் கடுமையான ஸ்தானம்? சுபகிரகங்கள் திரிகோணங்களில் இருக்கக்கூடாதுன்னு தானே நான் சொல்கிறேன். சுபகிரகங்கள் திரிகோணங்களில் இருந்தால் அது அந்த ஜாதகருக்கு கடுமையான ஸ்தானம். இதில் வந்து அந்த 5, 9 மிஞ்சு சுபராகி அது இதெல்லாம் அந்த பாடல்கள்லாம் பார்க்கவே பார்க்காதீங்க. பாடல்கள்லாம் வந்து பார்த்துட்டீங்கன்னா ஜோசியமே வராது. இல்லை அந்த முனிவர் இப்படி சொல்லியிருக்கிறார், புலிப்பாணி முனிவர் இப்படி சொல்லியிருக்கிறார், அந்த முனிவர் இப்படி சொல்லியிருக்கிறார், மிருக முனிவர் இப்படி சொல்லியிருக்கிறார், நீங்கள் அதற்கு மாறுபாடான ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார், அவ்வளோதான், என்கிட்டயே வராதிங்க, ஜோசியம் உங்களுக்கு வராதுன்னு அர்த்தம். பாடல்களை படிக்காதீர்கள், பாடல்களை பார்க்காதீர்கள், புலிப்பாணி முனிவர் தான் வந்து அதை எழுதினார் அப்படின்னு சொல்லிட்டு புலிப்பாணி முனிவரே நேரில் இறங்கி மறுபடியும் வந்து சொன்னாலும் நம்பாதீர்கள். ஆக அன்றைய காலகட்டத்தில் தன்னுடைய சொந்த பெயரை வெளியில் சொல்வதற்கு தைரியம் இல்லாத ஜோதிடர்கள், ஏன்னா அவர்களுக்கே அவர்கள் எழுதுனதில் நம்பிக்கை இல்லை. அப்படிப்பட்ட ஜோதிடர்கள் தான் யாரோ ஒரு ரிஷிகளின் பேரில், யாரோ ஒரு இது பேரில் தங்களுடைய அனுபவங்களை எழுதி வச்ச ஒரு காலகட்டங்கள். அதெல்லாம் அந்த கதையெல்லாம் நமக்கு வேண்டாம். விஞ்ஞானத்தின் படியான ஒரு ஆய்வு அமைப்பிலான ஒரு நேரத்துக்கு நம்ம வந்துட்டோம். அதனால் இதை வந்து அந்த ஆய்வு அமைப்பிலான ஒரு காலகட்டத்திற்கு நம்ம வந்துட்ட போது எதையும் வெளிப்படையாக பேசுவோம். என்னுடைய எழுத்துக்கள், என்னுடைய வீடியோக்கள் காலகாலத்திற்கும் என்னுடைய காலத்திற்கு பிறகும் நிற்கப் போகிறது. நான் இல்லாத போது கூட என்னுடைய எழுத்து ஆய்வு செய்யப்படும், என்னுடைய பேச்சு ஆய்வு செய்யப்படும். அப்போ வந்து அதில் உண்மையைத்தான் சொல்லணும், அதில் இருக்கிறது தான் நம்ம வந்து கூடுதல் குறைவுகள் இல்லாமல் சொல்லப்பட வேண்டும். அந்த அமைப்பின்படி சனி மற்றும் செவ்வாய்க்கு எந்த இடம் கடுமையான ஸ்தானம்? கடுமையான ஸ்தானம்ன்றது ஒவ்வொரு ஜாதகத்துக்கும் வேறுபடும். அப்போ நான் என்ன சொல்லிடுறேன், உச்சம்
ஆட்சி சரி இல்லைன்னு சொல்லிடுறேன். அது மறைவு ஸ்தானம், ஆட்சி அல்லது உச்சம். மறைவு ஸ்தானங்களில் பாவர்கள் இருப்பது ரொம்ப நல்லதுங்க. பாவர்கள் 6-8-12 மறைகிறது ரொம்ப நல்லது. குறிப்பாக கும்பலக்னம், லக்னத்திலே சனி இருக்கிறார், நல்லதில்லை. அவர் சுபத்துவமாக இருந்தால் நல்லது. கும்பலக்னத்துக்கு லக்னத்தில் சனி, நிச்சயமாக அவர் அதிர்ஷ்ட குறைவானவராக இருப்பார், தாழ்வு மனப்பான்மையாக இருப்பார், ரொம்ப நிதானமானவராக இருப்பார். அவருக்கு வாழ்க்கையில் நல்லதே நடக்காது. சனி தசை கடுமையான கெடுபலன்களை செய்யும். நீங்கள் வந்து பாரம்பரிய ஜோதிட விதிகளின்படி லக்னத்தில் சனி ஆட்சியாக இருக்கிறார், தூள் கலப்பும் சந்தர்ப்பமே இல்லை. அதுவே ராகு பாவத்துவமாகி சதய நட்சத்திரத்திலே சனி இருந்தார் நோய்ங்க, 19 வருஷம் மனுஷனை நொண்டியாக்கி பிச்சை எடுக்க விடுவார், பாவத்துவ சனி. சரி, அதே சனி 7-7 சிம்மத்திலிருந்து குருபார்க்கிறார், தசை அப்படியே தலைகளாக நல்ல பலன்களை செய்யும். சரி, ஏன் சனி வந்து லக்னத்திலே இருக்கக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். சனியின் சுய இயல்பான தன்னம்பிக்கை குறைவு, நயவஞ்சகம், சனியின் திருட்டுத்தனம், எல்லா விஷயங்களும் மனிதனுக்காகாத அத்தனை விஷயங்களையும் அவர் தருவார். ஒரு கிரகம் தன்னால் என்ன கொடுக்க முடியுமோ அதைத்தான் கொடுக்க முடியும். சுபகிரகங்கள் லக்னத்தில் ஆட்சியாகிறதை போல பாவ கிரகங்கள் லக்னத்தில் ஆட்சியாகிறது நல்லது இல்லை. மேஷ லக்னம் செவ்வாய்கண்ட தனிச்சு அங்கே இருக்கிறாரு, அவன் முன்கோபக்காரனாக இருப்பான், கடுமையான முரடனாக இருப்பான், கோபக்காரனாக இருப்பான், யோசிக்காமே கை நின்றவனாக இருப்பான். யோசிக்காமே கை நின்றவன், யோசிக்காமல் கை நின்றவன் கத்தியால் குத்திடுறவன்னா அவன்தான். யோசிக்காமல் மேஷ லக்னம் லக்னத்திலே செவ்வாய், யோசிக்காமல் கொலை பண்ணிட்டா தான் ஒரு 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 இது கோட்பாட்டில் கூட எழுதுனேன். செய்வதற்கு முன்னால் யோசி, செஞ்சதுக்கப்புறம் தான் யோசிக்க வைப்பார் செவ்வா. வர்றதை வர்றன்னு செஞ்சதுக்கப்புறம் யோசிக்க வைக்கிறார். ஒரு முன்போபக்காரனை உருவாக்குவோர் செவ்வா. ஆக மேஷ லக்னம் விருச்சிக லக்னம் சுபத்துவம் இல்லாமல் அவர் இருக்கிற நிலைமையில் நிச்சயமாக அந்த செவ்வாயுடைய குருட்டுத்தனமான ஒரு வீரம் என்ற பேரில் ஒரு அமைப்புகளை தான் செய்யும். இந்த மாதிரி அமைப்புகளில் பாவகிரகங்கள் இருக்கக்கூடாது. அப்படி இருக்கும்போது அவர்கள் சுபத்துவமாக இருந்தால் அது வந்து கட்டுக்கும். அந்த சுபகிரகங்களுடைய தொடர்பில் செயற்கையில் நான் சொல்லுகின்ற அமைப்பின்படி சுபத்துவமாக இருக்கும்போது இந்த குணங்கள் இருக்காது. தனித்து எந்த நிலையிலும் பாவகிரகங்கள் லக்னமாக இருந்தாலும் சொந்த வீடாக இருந்தாலும் ஆட்சி உச்சமாக இருப்பது நல்லதில்லை. மறைவு, அதே கும்ப லக்னத்திற்கு சனி 8-ஆம் வீட்டில் கன்னி வீட்டில் மறைஞ்சிருக்கிறார். யோகம் கும்பத்திற்கு 8-இல் மறைந்திருக்கிறார். அப்போ என்னாகும், நட்பு வீட்டில் இருக்கிறார், புதனுடைய வீட்டில் இருக்கிறார். மறைவு ஸ்தானத்தில் இருந்தாலும் நட்பு வீட்டில் ஸ்தான பலத்தை ஓரளவுக்கு இழக்காமல் இருக்கிறார். அப்போ அந்த இழக்காமல் இருக்கிறவங்கள சனியின் குணங்கள் மறைந்திருக்கும், சனியின் தன்னம்பிக்கை குணம் மறைந்திருக்கும், உயர்வு மனப்பான்மை உங்களுக்கு இருக்கும், சனியின் நயவஞ்சகம் மறைந்திருக்கும், சனியின் நிதானம் மறைந்திருக்கும், சனியின் மெதுவான தன்மை மறைந்திருக்கும், எல்லாமே மறைஞ்சிருக்கும். எல்லாமே மறைஞ்சு உங்கள் லக்னத்துக்கு 8-இல் அவர் மறைஞ்சதுனால அவர் நல்லா இருப்பார். அதே சுபகிரகம் 8-இல் மறையிறது நல்லதில்லை. ஆக இதுதான் சனி மற்றும் செவ்வாய்க்கு எந்த இடம் கடுமையான ஸ்தானம், மறைவு ஸ்தானம், ஆட்சி இதுதான். பாவக்கிரகங்கள் லக்னாதிபதி ஆகின்ற நிலமையில் இப்போ செவ்வாய் மேஷ லக்னம் 6-இல் மறைந்து தன்னுடைய 8-ஆம் பார்வையாக லக்னத்தை பார்க்கிறார், நல்லது. ஆனால் அவர் பகை வீட்டிலேருந்து பார்க்கிறார். 8-ஆம் பார்வை பாவக்கிரகங்கள் 6-8-12 மறைகிறது நட்பு வீடுகளில் மறைஞ்சால் மிகப்பெரிய யோகம், நல்ல பலன்கள் இருக்கும். அந்த பாவக்கிரகத்துடைய கொடூர குணங்கள் ஜாதகரிடம் தலை தூக்காமல் இருக்கும். இந்த லக்னத்தை பற்றி பார்க்குற மாதிரியே வேறு இடங்களையும் பார்த்துக்குங்க. 10-ஆம் இடத்தில் சனி வந்து ரிஷவ லக்னம், 10-ஆம் இடத்துல சனி ஆட்சி அங்கேயே இருக்கிறார், அவன் பிச்சைக்காரனாக இருப்பான், வேலையே கிடைக்காது. பாவத்துவமாக இருக்கின்ற நிலையில் சனி முழுக்க முழுக்க தான் இருக்கும் பாவகத்தை கெடுப்பார். லக்னம் மட்டும்தான் இல்லை, எந்த இடமா இருந்தாலும் சனியும் செவ்வாயும் அந்த இருக்கும் இடத்தின் இடத்தை தன்மையை கெடுத்து தான் பலன் தருவார்கள். மறைவிடங்களில் இருக்கும்போது இந்த மறைவிடத்தை கெடுத்து நல்ல பலன், மறைவிடம் கெட்டால் நமக்கு நல்லது தானே, 6-ஆம் இடம் கெட்டால் நமக்கு நல்லது தான். ஆக இதை மாதிரி தான் நீங்கள் புரிஞ்சுக்கணும். இதுதான் நான் சொல்கிறேன் பாவக்கிரக சூட்சுமூல கோட்பாடு தேறி. இந்த தத்துவங்களை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளும்போது இன்னும் ஒரு கூடுதலான ஒரு இது அமைப்புக்கு சொல்ல முடியும். அடுத்த வீடியோவில் மீத விஷயங்களை பார்க்கலாம். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள்.